Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி குக்கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ரேண்டமான ஒரு வீக் டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கிச்சன் கிளீனிங், அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் செய்ய போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நேற்று நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதனால் அந்த தண்ணியோடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சுண்டல் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்படியும் ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் சுண்டல் குழம்பு வந்து வச்சுருவேன். இப்போ அந்த தண்ணி பற்றாதனால அது கூடவே இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா வெங்காய தக்காளியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து 2 பேருங்கிறனால எனக்கு இது கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக தான் நான் ஊற்றி கொடுப்பேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறனால தான் இந்த குவான்டிட்டி. ஒரு நேரத்துக்கு அப்படின்னா இதுவே எங்களுக்கு அதிகம்தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோங்க. இது எல்லாமே ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இந்த சுண்டல் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இதோட காலி ஆயிடுச்சு, அதனால் நான் இந்த 1 ஸ்பூன் மட்டும்தான் இருந்தது, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வதக்கிக்கணுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சுண்டலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டல் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனைஸ், ஒரு சின்ன இது சின்ன பீஸு, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். தேங்காய் துருவல் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறங்காட்டி சுடு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா நைஸாக திக் பேஸ்ட்டாக வரும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும், அதனால் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பச்சை வாசனை போக இந்த மசாலாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க அந்த பச்சை வாடை வந்து நம்மளுக்கு போகணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலா வந்து அந்த எண்ணெயிலே வதங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணியில் தான் அதிகமாக சத்து இருக்கும், அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதோடய நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். இன்றைக்கி பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே செய்யலை. ஒயிட் ரைஸும் சுண்டல் குழம்புமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த ஒரு குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுண்டல் குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொரியலை விட அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த தேங்காய் சோம்பு அதோட பச்சை வாசனை போகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும்.
மார்னிங் வெறும் வயிற்றுலேயே ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்களும் ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டில் அரைக்கிறப்போ டேட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட்டும் அதில் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி பீட்ரூட்லேயும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. அடிக்கடி டயர்ட் ஆகுது அப்படிங்கிற மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஏபிசி ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி ஜூஸாக போட்டு குடிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்துட்டு நல்லதும் கூட. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம், ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வெறு வயிற்றில் தான் இதை போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எப்போ வேணால் குடிக்கலாம். பட் வெறு வயிற்றில் குடிக்கிறப்ப நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளால் சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவோம். ஏன் நானே அப்படி தாங்க டேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடவே மாட்டேன். இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸில் டேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அயன் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்குது. நானே ஏபிசி ஜூஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி இன்றைக்கி கேரட் பீட்ரூட் எல்லாம் சும்மாவே இருக்குது, அட்லீஸ்ட் நம்ம ஜூஸாவது போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி ஜூஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது, ஒரு சின்ன பீட்ரூட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இல்லை, நான் அதனால் ஆப்பிள் போடலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பேரிச்சம்பழம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5-6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், இதுக்கு மேலே ஆட் பண்ணாலும் ரொம்ப ஸ்வீட்டாயிரும், அதனால் குடிக்க முடியாது. அதனால் ஒரு 5-6 பேரிச்சம்பழம் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சிம்லேயே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா பச்சை வாசம் நல்லா போயிருச்சுங்க. சூப்பரான டேஸ்டியான நம்ம சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம எப்பயுமே வேக வச்சே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது அவங்களுக்கும். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஏபிசி ஜூஸ் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் வேலை அதிகம். அதுக்கு தான் சோம்பேத்தனப்பட்டுட்டு ஜூஸ் போடுறதே இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம போட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை, நம்ம போட்டுருவோம். நான் ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கும் போது தாங்க கரெக்டாக பாப்புக்குட்டி காலையில் எழுந்திரிச்சு வந்தால், வந்தோடனே தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், நான் மேலே உட்கார நான் மேலே உட்காரன்ட்டு சரின்னு சொல்லி நம்பி அவளை மேலே உட்கார வச்சேன். இங்கே பாருங்கள் அவனால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டா. நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. யார் கொட்டினது இப்படி? ஏன் பாப்பா கஷ்டப்பட்டு போட்டேன் பார், வேஸ்டாக போச்சுடா. சோ சாமி தொடைக்கணும் நீ. குடி குடி எடுத்துப்ப, இதவாது குடி. எல்லாமே கிளீன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்த ஜூஸ் தாங்க 3 பேர் ஷேர் பண்ணி குடித்தோம். இப்போதைக்கு ஃபுல் கிச்சனும் டீப் க்ளீன் பண்ணாமல் அவள் கொட்டியிருந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது ரொம்ப நேரம் விட்டோம்னா எறும்பு வந்துடும், ஈ முக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடிக்கு போடணும். அரிசி கழுவுன தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் செடி ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடி ஊற்றணும்னா செடிக்கு நல்லா உரமாக இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:00 போல் இருக்குங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க, இனி ஃபுல்லாக வீட்டு வேலை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த ரெண்டு வேலை முடித்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது வீடு கூட்டுறது, அதுக்கப்புறமா வீடு மாப் போடணும்னா அதெல்லாம் பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா நேற்று துவைச்ச துணி எல்லாமே இருக்குது, அதெல்லாமே மடித்து வைக்கணும், அதுவும் ஒரு பெரிய டாஸ்க்கு. பெட்ரூம் எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது, எந்திரிச்சு எதுவுமே பண்ணலை. இங்கே ஃபுல்லாக பாப்பானால் முடிஞ்சு என்னென்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணி வச்சுருக்கா, அதை எல்லாமே க்ளீன் பண்ணணும். கிச்சன் ஒர்க் மட்டும் முடிஞ்சிருச்சு, இன்னி ஃபுல்லாக இந்த லிவிங் ஏரியா அதுக்கப்புறமா பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், கூட்டணும் துடைக்கணும், இதெல்லாம் தாங்க இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லா துணியும் மடித்து வச்சுட்டேன், இதெல்லாம் கபோர்டில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்.
இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் க்ராசரி வீடியோ, அதுக்கு முன்னாடி எடுத்தது தான். லாஸ்ட் மந்த் எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வரமிளகா காலி ஆயிடுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அளவாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வாங்கிட்டு வந்திருந்தங்காட்டி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். முன்னத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மேட் எல்லாமே துவச்சி போட்டிருந்தாங்க. அது நேற்று ஃபுல்லாகவே வெயிலில் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா திங்ஸும் அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. பாப்பாவோட டாய்ஸ் எடுத்து வைக்கிறதா பெரிய வேலை, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கபோர்ட்லேயும் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பெட்ஷீட்டு பெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வீடும் கூட்டி முடிச்சிட்டேன். அவுட் சைடு வெராண்டாவும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா அந்த டஸ்ட்டு காற்றுக்கு வந்துட்டு மண் ஃபுல்லாக வந்துடும். அப்பப்போ நம்ம கூட்டிகிட்டே இருந்தால் தான் க்ளீனாகவே இருக்கும். அதனால் எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன், இப்படி தான் இருக்கும் டெய்லியுமே. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் போயிட்டு நானும் பாப்பாவும் குளிக்கணும், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் ஊட்டணும் அவளுக்கு, இதெல்லாம் தாங்க இருக்கும். நம்மளும் பார்த்திங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.